ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சிங்கிங் டெக்னிக்கோட மறுபடியும் நான் இந்த ஸ்னியூலில் வந்திருக்கேன். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்னியூல் டெக்னிக் ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பொதுவாக நம்ம திரைப்பட பாடல்கள் பாடும் பொழுது அதில் வரக்கூடிய அந்த நெளிவு சுழிவுகள், பிரகாஸ், சங்கதி இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு வந்து நம்ம கிளாசிக்கல் பழகணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் நம்மளால் நல்லா பெட்டராக பாட முடியும். ரொம்ப கிளாசிக்கலாக நம்ம பாடிட்டு இருந்தாலும் அது வந்து திரைப்பட பாடல் மாதிரி ஆகாது, கேட்பதற்கு வந்து ஏதோ கிளாசிக்கல் சாங் பாடுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப கிளாசிக்கல் படித்தாலும் ஒரு விதத்தில் வந்து திரைப்பட பாடல்கள் பாடுவதற்கு ஒரு நெகட்டிவாக தான் நான் சொல்லுவேன். ஆனால் சுத்தமாக நம்ம கிளாசிக்கல் படிக்கலை அப்படின்னாலும் நம்மளால் அந்த நெளிவு சுழிவுகள்லாம் ரொம்ப அழகாக பாடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டு அதுக்கு உண்டான சில எக்ஸசைசஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம திரைப்பட பாடல்களை இன்னும் எஃபெக்டிவாக பாட முடியும். ஸோ அதுக்காக தான் சில சிம்பிள் பிரகா டெக்னிக்ஸை வந்து நான் ஸ்னியூரில் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா மூன்று மூன்றா ஸ்வரங்களாக பாடுவது. இந்த மூன்றுக்கும் நம்மளுடைய கர்நாடக இசைக்கும் ஒரு பெரிய ஒரு ரிலேஷன் இருக்குது. இசை மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மூன்று இசை மும்மூர்த்திகளுக்கும் எவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி இந்த மூன்று மூன்றா ஸ்வரங்களை பாடுவது அப்படிங்கிறது நிச்சயம் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதை நான் இப்போ பாடி காமிக்கிறேன். சரிக ரிகமா கமபா மபத பதனி தனிசா. சரிக ரிகமா கமபா பமக மகரி கரிசா ரிசனி பமா பமக மகரி கரிசா ரிசனி சனித நிதபா பதனி தனிசா. இந்த மாதிரி ஸ்வரங்களை மூன்று மூன்றா பாடுவது தான் நான் சொன்ன இந்த பிரகா டெக்னிக்ஸ். இதை வந்து நீங்க ஸ்வரமா பாடாம அகாரத்துல பாடலாம். அதாவது ஆ எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்லோ டெம்போவில் பாடி காமிச்சேன். இதை வந்து நீங்கள் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டாக நம்ம சால ஆரம்பிச்சு மேல் பஞ்சமம் வரைக்கும் பாடிட்டு மறுபடியும் சாக்கு வந்து கீழ் பஞ்சமம் அது வரைக்கும் போய் மறுபடியும் சால வந்து நிறுத்தினோம்னா நம்ம எல்லா ஆக்டேவும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இது வந்து திரைப்பட பாடல்கள்ல நிறைய இடத்துல இதை பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் ஒரு பாட்டு பாடி காமிக்கிறேன். பூமாலைகள் கொஞ்சும் பாமாலைகள் கெஞ்சும் உன்னை மனதால் நினைத்தால் அணைத்தால் அதை இனிமை நனநாதனி சரிசா. இந்த மாதிரி பாடல்கள்ல வரும். அதை தவிர மலர் மாலை தலையணைய சுகமே பொதுவாய் ஒருவாய் அமுதம் மெதுவாய் பருகியபடி. இது டிசெண்டிங்ல வருது. வேற ராகம் இருந்தாலும் அந்த மூன்று அடிப்படையில் வந்த ஒரு பிரகாஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நம்ம திரைப்பட பாடல்கள்லேயே நிறைய பாடல்கள் இருக்கு. அப்படியே இல்லைன்னா கூட இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணினோம் அப்படின்னா
நிறைய பாடல்களுடைய மற்ற பிரிகாஸ்க்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம், திரை இசை பாடல்களையும் நல்லா அனுபவிச்சு பாடுவோம். ஏன்னா மியூசிக் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குது. அதையே நம்ம மனசார பாடும் பொழுது நிச்சயமாக அது ஒரு மருந்தாகவும் நமக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு பிரிகா எக்ஸசைஸோடு நான் சந்திக்கிறேன். நன்றி.